ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கீழே இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு கீழே செகண்ட் டாபிக் 1857 ரிவோல்ட் தான் பார்க்க போகிறோம். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டிஎன்பிஎஸ்சி 4 கூட 2 க்வெஸ்சன் வந்திருந்தது இந்த டாப்பிக்லேருந்து மட்டும். அதான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் 1857 ரிவோல்ட்லேருந்து மட்டும் 2 க்வெஸ்சன் வந்துருந்துச்சு. கரெக்டாக தானே? எல்லா வீடியோ கிளாஸஸ் மாதிரியே நம்ம வந்து 1857 ரிவோல்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்ஸோட. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் பின்னாடி இருக்கிற, அதாவது நியூ புக்ஸு ப்ளஸ் ஓல்ட் புக்ஸ் 6th to 12th, அதுக்கு பின்னாடி இந்த டாபிக் ரிலேட்டடாக 88 க்வெஸ்சன் இருக்கு. ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 10 2009 2019 வரைக்கும், கடைசியாக நடந்த சிசிஎஸ்சி 4 வரைக்கும் 28 க்வெஸ்சன் இருக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் பார்த்தாலே போதும், ஃபார் த அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் நீங்கள் இந்த டாபிக்லேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் கூட இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான் இருக்கும். சரியா? சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கீழே யூனிட் 6 தானே இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இருக்குது. வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு தனித்தனியாக இருக்கும், மற்ற எக்ஸாம்ஸில் எல்லாமே சேர்ந்து இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் செகண்ட் டாபிக், 1857 ரிவோல்ட். வேலிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஃபார் திஸ் வீடியோ, இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. சரியா? ஃபஸ்ட்டு காசஸ் ஆஃப் த ரிவோல்ட், இந்த ரிவோல்ட்டுக்கான காசஸ் என்ன. சரியா? எதனால் இந்த ரிவோல்ட் நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 காசஸ் இருக்குது. ஒன்று வந்து இமீடியட் காசு, அடுத்தது வந்து அதர் வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் புகஞ்சிக்கிட்டே இருந்தது, அது இமீடியட் காசுனால அது பூம் ஆயிடுச்சு. சரியா? அதெல்லாம் என்னன்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அவுட் பிரேக் அண்ட் மெயின் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரிவோல்ட். அந்த ரிவோல்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, யார் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டா, எந்த மன்னர்லாம் கலந்துக்கிட்டா, அதை எப்படி சப்ரஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் சைட்லேருந்து அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட், ஏன் இந்த ரிவோல்ட் ஃபெயில் ஆச்சு, ஏன்னா அப்போவே நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கணும், அது ஏன் நடக்கலை, யார் யாரெல்லாம் அதுக்கு காரணம், அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரிசல்ட் ஆர் இம்பேக்ட் ஆஃப் த ரிவோல்ட். சரி, இந்த ரிவோல்ட் நடந்து முடிஞ்சிச்சு, ஃபெயிலும் ஆயிடுச்சு, பட் இந்த ரிவோல்ட்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தீசிஸ் கிரிட்டிசிசம் அபவுட் 1857 ரிவோல்ட். 1857 ரிவோல்ட்டை பற்றி நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 7 பேர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். யாரு இதை சொன்னா அப்படின்னு சொல்லி தான் க்வெஸ்சன் வருது. கடந்த குரூப் 1 கூட ஒரு க்வெஸ்சன் வந்துருச்சு, அந்த இந்துஸ் முஸ்லீம்ஸ் அவங்கள பத்தி ஒரு க்வெஸ்சன் வந்துருந்துச்சு 1857 ரிவோல்ட் சம்மந்தமா, யார் இதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, யார்ந்த ஹிஸ்டாரியன் இதை எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்ப்போம் அந்த 5th சீரியல் நம்பர் வரப்ப, தீசிஸ் அண்ட் கிரிட்டிசம் அபவுட் 1857 ரிவோல்ட் வரப்ப. சரியா? சரி, பாங்க அப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இது வந்து ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இது ஒரு கதை மாதிரி தான் நான் அந்த கதையை நான் சொல்லிடுறேன். அப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு கண்டென்ட் வழி போகலாம், காசஸ், இமீடியட் காசஸ்,
ஃபெயிலியரு தீசிஸ் எல்லாம் சொல்லிட்டு சரியா. சரி, இதில் வந்து லார்ட் கேனிங் அப்படின்றவர் தான் வந்து அப்போதைய கவர்னர் ஜென்ரலாக இருக்கார். சரியா, இந்த 1857 சிப்பாய் கழகத்தப்ப யார் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி குவஸ்டின் வரும், யார்? லார்ட் கேனிங். சரியா, அப்போ என்ன நடக்குது, என்ஃபீல்ட் ரைஃபிள்கான அந்த புல்லட், அதான் கேட்ரிஜ். கேட்ரிஜ்னு அப்போ சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற புல்லட் தான். அந்த புல்லட் வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக்கில் வந்து ஃபேட் ஆஃப் கண்டு பிக் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளம்பிடும். சரியா, ஏன்னா இப்போ வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்து, முஸ்லீம்ஸ், சீக்கு அப்படி நிறைய பேர் பீப்புள்ஸ் இருக்காங்க. சரியா, அதில் வந்து இந்துவோட கடவுள் வந்து கவ் இல்லையா, அதே மாதிரி முஸ்லீமோட கடவுள் வந்து பிக்கு, அவங்க தான் வழிபடுவாங்க. இது ரெண்டும் இருந்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்னதான் நிறைய காரணங்கள் இருந்தாலும், அவங்க கிறிஸ்டின் மிஷனரிஸை கொண்டு வந்தாலும், அந்த விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட், லார்ட் டெல்ஹௌசி கொண்டு வந்த ஆக்ட், சப்சிடரி அலையன்ஸ், அதெல்லாம் இல்லாமல் இதுதான் இமீடியட் காசு. அந்த பிக்கன் கவோட ஃபேட் அதில் வந்து அந்த கேட்ரேஜில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்க வந்து உடனே அதை ரிவோல்ட் பண்ணுறாங்க. அந்த ரிவோல்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மங்கள் பாண்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் தான் முத முதல்ல பரக்பூரில் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரை வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. அப்புறம் பரக்பூரில் இவர் கூடயே சேர்ந்து ரிவோல்ட் பண்ண சோல்ஜர்ஸ்லாம் எங்கே தூக்கி போடுறாங்கன்னா, மீரூட்டில் தூக்கி போடுறாங்க. மீரூட்டில் போட்ட உடனே என்ன ஆகுது, அங்கே இது வந்து மங்கள் பாண்டே இறந்ததுக்கும் மீரூட்டில் அந்த சோல்ஜர்ஸ் போட்டதுக்கும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு மறுபடியும் அதே கேட்ரேஜை வந்து அங்கே மீரூட்டில் இருக்க சோல்ஜர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த இதை வழக்கம் போல் பண்ணாரோ அதே மாதிரி அங்கே ரிவோல்ட் பண்ணிவிட்டு, மீரூட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற பிரசனர்ஸு அவங்கள ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே டெல்லியை நோக்கி போகிறாங்க. டெல்லியில் நோக்கி ஏன் போகிறாங்கன்னா, அங்கே தான் லாஸ்ட் முகல் ரூலர் பகதூர் ஷா இருக்கார். இது இருக்கார் பாருங்க. ஓகே, அங்கே போகிறாங்களா, அங்கே போய் அவரை எம்பரராக அறிவிச்சிடுறாங்க. இதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் புரட்சி வெடிக்குது. இங்கெங்கெல்லாம் கான்பூரில் வெடிக்குது, லக்னோவில் வெடிக்குது, ஜான்சி ஆர் சென்ட்ரல் இந்தியாவில் நடக்குது, பீகாரில் நடக்குது, ரோகில்கன் ஆர் பேர்லியில் நடக்குது. சரியா, டெல்லியில் யாருன்னு கேட்டால் பகதூர் ஷா அண்ட் பகத்கான். பகத்கான்னா யாருன்னா, பகதூர் ஷா வந்து அவர் எம்பரர் இல்லையா, அவர் சண்டை போட மாட்டார், அவர் கீழே இருக்க தளபதி மாதிரி பகத்கான். நெக்ஸ்ட்டு கான்பூரில் நானா சாஹிபன், தாண்டியா டோப். லக்னோவில் பேகம் அஸ்தத் மகால், இவங்க யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் நவாப் வஸ்ஜித் அலி ஷா. நெக்ஸ்ட்டு ஜான்சி சென்ட்ரல் இந்தியாவில் வந்து ராணி லக்ஷ்மி பாய். பீகாரில் குன்வர் சிங். கான் பகதூர் கான் அட் பேர்லி. சரியா, இவங்க எல்லாமே வந்து இப்போ ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம கவர்னர் ஜென்ரல் என்ன பண்ணுறாரு, சில பேர்களை அங்கே அனுப்புகிறாரு. ஜான் நிக்கல்சனை டெல்லிக்கு அனுப்புகிறாரு. காலின் கேம்பல், ஹென்றி ஆவ்லாக் அவங்கள கான்பூர் அனுப்புகிறாரு. ஹென்றி லாரன்ஸ் ஆவ்லாக், ஜேம்ஸ் நீல் அண்ட் கேம்பலை லக்னோவுக்கு அனுப்புகிறாரு. நெக்ஸ்ட்டு சர் ரோஸை வந்து ஜான்சி சென்ட்ரல் இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. சரியா, இதில் வந்து அதே மாதிரி பீகாருக்கு வில்லியம் டெய்லர், பேர்லிக்கு வந்து கேம்பல். சரியா, இவங்க எல்லாமே சப்ரஸ் பண்ணிடுறாங்க. அந்த முடிவு என்ன ஆகுதுன்னா, ராணி லக்ஷ்மி பாய் வந்து ஜான்சியை வந்து ரோஸ் பிடிச்ச உடனே அவங்க வந்து குவாலியருக்கு தப்பிச்சு போகிறாங்க. அங்கே இவர் தான் அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமையாக இருக்க மன்னர். அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே மறுபடியும் பிரிட்டிஷ் வந்து குவாலியரை கைப்பற்றி அங்கே தான் வந்து ராணி லக்ஷ்மி பாயை கொலை பண்ணிடுவாங்க பேட்டலில். சரியா, அப்போ வந்து டோப்பும் வந்து ஜாயின் பண்ணி போகிறாங்க குவாலியரில். சரியா, ராணி லக்ஷ்மி பாய், நானா சாஹிப், டோப், இவங்க மூணு பேருக்கும் என்ன தொடர்புனா, ராணி லக்ஷ்மி பாயோட அப்பா யாருன்னா பேஷ்வா பஜ்ராவ் டூ, அவர் கீழே வேலை பார்க்குறவர்.
பேஷ்வா பஜ்ராவோட அடாப்டட் சன் தான் நானா சாஹிப்பு. டோப் வந்து அது இருக்க தளபதி மாதிரி. அதனால் வந்து இவங்க நானா, டோப்பு, ராணி லட்சுமி பாய் இவங்க எல்லாருமே வந்து அந்த அரண்மனையில் தான் வளருவாங்க. அப்போலேருந்தே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் இவங்க ஒன்றா போரிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இது வந்து நம்ம புது புக்கில் இருக்குது. இந்த பேகம் மசரத் மகாலோட இவரும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணார் அந்த ஓட்டலன்னு சொல்லிட்டு, ராஜா ஜெய்லால் சிங் இன் லக்னோ. சரியா? பேகம் மசரத் மகால் வந்து இவருக்கு பாருங்க, லக்னோவுக்கு கீழே இருக்க பாருங்க, இவரை தான் வந்து அவரோட மகன் ரூலராக அறிவிப்பாங்க. பட் பிரிட்டிஷ் கைப்பற்றிடுவாங்க. சரியா? கடைசி என்ன நடக்கும்னா, பகதூர் ஷா டூவை வந்து அரெஸ்ட் பண்ணி ரங்கூன், இப்போ இருக்க மியான்மருக்கு, நாடு கடத்திடுவாங்க. அவர் லேட்டர் 1862 இறந்துருவார். நெக்ஸ்ட் நானா சாஹிப் நேபாள் போயிடுவார், நேபாள் தப்பிச்சு போயிடுவார். டோப் வந்து அவர் நண்பரை நம்பி போவார், பட் அவர் பெட்ரே பண்ணிடுவார். அப்புறம் பிரிட்டிஷ் கொலை பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பேகம் அசரத் மகாலும் வந்து நேபாள் தப்பிச்சு போயிடுவாங்க. ராணி லக்ஷ்மி பாய் இறந்துருவாங்க அந்த பேட்டில் ஃபீல்டு. சரியா? இது வந்து இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். பட் இந்த கவர்னர் ஜென்ரல் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். எப்படி அந்த ஆர்மியை ஆர்கனைஸ் பண்ணாருன்றதுலாம் இங்கே இருக்க பாருங்க. மெட்ராஸ், பாம்பே, ஸ்ரீலங்கா, பர்மா அந்த ஆர்மியெல்லாம் கூப்பிட்டு தான் சப்ரஸ் பண்ணுவார். அப்புறம் சைனாவுக்கு அனுப்பப்பட்ட பிரிட்டிஷோட ஆர்மியையும் கல்கத்தாவுக்கு அனுப்புவார். சீக் ஆர்மியை டெல்லிக்கு அனுப்புவார். சரியா? இதெல்லாம் நம்ம புது புக்கில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இந்த நீல் பற்றி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லி புக்கில், இவர் என்னென்னா கான்பூரில் வந்து ரிவோல்ட் நடக்கிறப்ப நம்ம நானா சாஹிப் என்ன பண்ணிடுவார், அங்கே உள்ளே புகுந்து யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸு அவரோட அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கொடூரமாக கொள்ளுவார். அது தான் வந்து கான்பூர் மெசாக்ரி அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. அது கூட குசின்ல கேட்கலாம். அது பண்ணிடுவார். அதனால் வந்து என்ட்ரி ஆவ்லாக்கும் நீலும் போவாங்க. என்ட்ரி ஆவ்லாக் வந்து நானா சாஹிப்பாக டிஃபீட் பண்ணிடுவார். நீல் வந்து கொஞ்சம் ரூட் மைண்டடு. அவர் என்ன பண்ணுவார், திரும்பி நானா சாஹிப் என்ன எப்படி அந்த கான்பூர் மெசாக்ரியில் பண்ணாரோ அதே இதை நானா சாஹிப் கூட இருந்தவங்களுக்கு பண்ணிடுவார். சரியா? அப்புறம் லேட்டரான் லக்னோவுக்கு போகிறப்ப அவர் வந்து ஏதோ ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. சரியா? இவர் நீலோட ஸ்டாட்டு வந்து நம்ம முன்னாடி மெட்ரா மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் இருந்தது. அது லேட்டரான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆன பிறகு 1937-39 ராஜாஜி சிஎம் இருந்தப்ப அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? இது வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம புது புக்கில். அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோதான் வந்து முன் கதை. நம்ம வந்து பின்னாடி பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? என்ன நடந்ததுன்றத நான் மேலோட்டமாக சொல்லிட்டேன். நம்ம இப்போ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் நம்ம கண்டென்ட் படி, காசஸ் ஆஃப் த ரிவோல்ட். சரியா? இதான் அந்த இமிடியேட் காஸ் இல்லையா, ரைஃபிள். இதான் நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள். இதோ இங்கே கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதான் அந்த கிரீஸ்டு கேட்ரிச். இதில் தான் அந்த ஃபேட் ஆஃப் கவ் அண்ட் பிக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. கேட்ரிஜ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணுற புல்லட்டு தான். அப்போ வந்து புல்லட்டு இல்லைல்ல. அப்போ வந்து எப்படின்னா, அது ஒரு இந்த சோல்ஜர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இதை பிரிச்சுட்டு
அதில் போட்டு அப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் புல்லட் தயாராகும், அப்போ தான் ஃபயர் பண்ணலாம். சரியா? இது வந்து ஏன்னு இப்போ உங்களுக்கு புரியாது. கடிக்கிறாரு பார்த்தீங்களா, இப்போ ஒரு கடிக்கிறப்ப அந்த ஃபேட் ஆஃப் கவ் அண்ட் பிக் அதில் இருக்குது. இந்துஸ் வந்து அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, முஸ்லீம்ஸ் வந்து பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் ப்ராப்ளம் வெடிக்குது. சரியா? இதுதான் இமிடியேட் காஸ் குவஸ்டனில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இமிடியேட் காஸ் ஃபார் 1857 ரிவோல்ட் வாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிரீஸ்ட் கேட்ரேஜ் இன் த நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள். இப்போ நான் சொன்னது வந்து இமீடியட் காஸ்ட் தான், பட் மற்ற நிறைய காசஸ் இருந்துச்சு. சரியா? அது என்னென்ன நாளாக பிரிக்கிறாங்க? பொலிட்டிக்கல் காசஸ், எக்கனாமிக் காசஸ், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் காசஸ், மிலிட்ரி காசஸ். சரியா? ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் காசஸ் என்னென்னா, சப்சிடரி அலையன்ஸ் லார்ட் வெல்லஸ்லி கொண்டு வந்த, இது கூட மேட்சிங்கில் வரும். இந்த பக்கம் லார்ட் வெல்லஸ்லியும் கொடுத்துட்டு அந்த பக்கம் சப்சிடரி அலையன்ஸ் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லார்ட் டெல்ஹௌசி கொண்டு வந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1857 முக்கிய காரணம் இதுன்னு கூட சொல்லலாம், பொலிட்டிக்கல் ரீசனா. இதனால் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, வாரிசு அந்த மன்னருக்கு இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிங் கிட்ட போயிடும், சாரி பிரிட்டிஷ் கிட்ட அந்த அரசு போயிடும். சரியா? இதுதான் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் பை லார்ட் டெல்ஹௌசி. வாரிசு அந்த மன்னர் கீழே இல்லைன்னா அது வந்து லார்ட் டெல்ஹௌசி கிட்ட போயிடும். ஓகே, அது மூலமா என்னென்ன அனெக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சாம்பல்பூர், நாக்பூர், ஜான்சி, பர்மா, அசாம், கூர், பஞ்சாப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் ஆஃப் பென்ஷன் டு நானா சாஹிப். நானா சாஹிப்போட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் குவெஸ்டன்ல வந்திருக்கு. சரியா? அதான் இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் படி என்ன, அடாப்டட் சன் இருந்தவங்க அவங்களோட பிளட்டு ரிலேட்டடாக அவங்க மூலமா நேரடியாக இருக்கணும். அடாப்டட் சன்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தான் அந்த பென்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால தான் நானா சாஹிப் அந்த இடத்துல ரிவோல்ட் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நானா சாஹிப் ரிவோல்ட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு, அவருக்கு பாதிப்புன்றதுனால தான் வராரு. சரியா? நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் காசஸ் என்னென்னா, அவங்க பிரிட்டிஷ் வந்து முன்னாடி நம்ம காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்ம கையில் தான் பண்ணுவோம் இல்லையா, இந்த தறி இதெல்லாம். இவங்க கொண்டு வந்த அந்த மிஷன் ரிலேட்டட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால நம்மளோட வேலை இல்லாமல் போகுது. நெக்ஸ்ட்டு லார்ட் பெனடிக்ட் கொண்டு வந்த ரென்ட் ஃப்ரீ டென்யர், ரெடியூஸ் த லேண்ட் ஓனர் த பாவர்ட்டி, அதுவும் ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு நியூ பிளான்டேஷன் சிஸ்டம் இன் 1833, அது இண்டிகோ பிளான்டேஷனை ரொம்ப பாதித்தது. நெக்ஸ்ட்டு சோஷியல் ரிலீஜியஸ் காசஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவங்க கொண்டு வந்த விடோ ரீமேரேஜ் ஆக்ட், இதை பற்றி குவஸ்டின் வந்திருக்கு. விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து 1856 கொண்டு வரப்பட்ட, லார்ட் கேனிங் தான் அதை பாஸ் பண்ணுவார், பை லார்ட் டெல்ஹௌசி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விடோ ரீமேரேஜ் ப்ராட் இன் த இயர் 1856, இட் வாஸ் டிராஃப்டட் பை லார்ட் டெல்ஹௌசி பை த பிரசன்ட் கவர்னர் ஜெனரல் லார்ட் கேனிங். சரியா? நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் சத்தி, எஜுகேஷன் ஆஃப் ஃபார் கேர்ள்ஸ், கிறிஸ்டின் மிஷினரிஸ். சரியா? இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸும் மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. சரியா? அதுவும் காரணம், எல்லாரையும் கிறிஸ்டினாக மாத்திர போகிறாங்க அப்படின்ற பயமும் ஒரு முக்கியமான காரணம் தான். எப்படி லார்ட் டாக்டர் ஆஃப் லேப்ஸ் இம்பார்ட்டன்ட் காரணமோ, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம். நெக்ஸ்ட் இம்போஸ்ட் டாக்ஸஸ் ஆன் லேண்ட் பிலாங் டு டெம்பிள்ஸ் அண்ட் மாஸ்க், இப்போ இருக்க கோயில் மசூதிகள் அதுகளுக்கு அவங்க டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்துலா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச், இந்துலா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை மற்ற மதத்துக்கு மாறினா அது வந்து அப்பா அம்மா சொத்து தாத்தா சொத்துலாம் கிடைக்காதுல்ல, ஆனால் இப்போ அவங்க மாற்றி கொண்டு வராங்க. இஃப் யூ ஆர் சேஞ்ச் டு கிறிஸ்டியன் ஆல்சோ த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி யூ கேன் கெட் அப்படின்னு கொண்டு வராங்க. சரியா? அதுதான் இங்கே கீழே இந்த புது புக்கில் இருக்கு நமக்கு, லெக்ஸ் லோக்கை ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1850 ஆண்டு
பாஸ்ட் பெர்மிட்டிங் கன்வெர்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ரிட்டைன் தர் பேட்ரிமோனி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குவஸ்டனில் வரலாம், ஏன்னா அது புக்கில் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் மிலிட்ரி காசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ட் கேனி கொண்டு வந்த ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட், அது இல்லை ஒன்றும் இல்லாது என்னென்னா ஓவர்சீஸில் போய் நம்ம சோல்ஜர்ஸை போரிட வைக்கிறது. சரியா, இந்தியன் சோல்ஜர்ஸும் வந்து கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்தாங்க, ஏன்னா நாட்டுப்பற்றெல்லாம் ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஆஃப் பெய்ட் லோ சேலரிஸ், புவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன், அப்புறம் அவங்க ஃபாரின் அளவு போகிறதுனால பேட்டா அவங்களுக்கு தரல. சரியா, இத்தனை இந்த ரீசன் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அப்புறம் இந்த லேண்ட் ரிலேட்டட் ரெண்ட் ஃப்ரீயில் வந்து ஒரு கமிஷன் ஒன்று இருக்குது, இதுவும் நம்ம புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க, இன் 1852. நெக்ஸ்ட் முஸ்லீம்ஸும் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க, பிரிட்டிஷ் வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பர்ஷியன்லாம் தெரியாது இல்லையா, அதனால் அவங்க கோர்ட் லா கோர்ட் லாங்குவேஜையும் அது மாதிரி இருக்கிற இதிலலாம் வந்து அவங்க இங்கிலீஷை கொண்டு வராங்க. ஸோ தே ஆர் அபாலிஷிங் பர்ஷியன் லாங்குவேஜ், பர்ஷியன் தான் வந்து முஸ்லீம்ஸ்க்கு தெரியும், ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் தர் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ. இதுவும் ஒரு முஸ்லீம்க்கு இடையில இருந்த பிரச்சனை, இது எல்லாமே காரணம். பட் இமீடியட் காசு நம்ம இப்போ முன்னாடி பார்த்த அந்த கேட்ரேஜ் தான், பிக் ஃபேட் ஆஃப் பிகன். சரியா, நெக்ஸ்ட்டு இந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷ், இது வந்து 1857 ரிபோல்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் நான் இது இங்கேயே ஹைலைட் பண்ணுறது நல்லது, ஏன்னா வந்து லேண்ட் டேக்ஸை பற்றி இந்த வாட்டி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு இல்லையா 1857 ரிபோல்ட்டில், அது இதுவும் ஒரு காரணம் மாதிரி தான். அதனால் வந்து நான் இந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷை இங்கேயே கொண்டு வரேன், இது மற்ற வேறு டாப்பிக்கில் கவர் ஆகும், பட் இந்த பேஜை மட்டும் நான் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். சரியா, ராபர்ட் கிளைவ் உங்களுக்கு தெரியும், திவானி ஆஃப் பெங்கால் பீகார் ஒரிசா இன் 1765 வந்த பிறகு அவர் ஒரு லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் கொண்டு வரார், என்னது ஆன்வலி கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்த வேரன் ஆஸ்டிங், அவர் வந்து 5 வருஷமா அதை ஆக்குறாரு, மறுபடியும் பேக் டு ஆன்வல் அகெயின். வேரன் ஆஸ்டிங் தான் முத முதல்ல கலெக்டர்ன்ற போர் உருவாக்குனவர், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன லேண்ட் ரெவென்யூ பாலிசி பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒன்று பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நெக்ஸ்ட்டு சிஸ்டம், நெக்ஸ்ட்டு மகள்வாரி சிஸ்டம். ஓகேவா, இது இந்த படம் அங்கே இருக்கு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதில் இருக்கு பாருங்கள், லார்ட் கான்வெல்லிஸ் கொண்டு வந்தது தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, பீஸ் சிஸ்டம் வந்து தாமஸ் முன்ரோ, மகள்வாரி சிஸ்டம் பை லார்ட் வில்லியம் பெனடிக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், அப்படின்லாம் நேராகவே கேட்கலாம், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பிராட் பை கான்வெல்லிஸ், முன்ரோ, மகள்வாரி, வில்லியம் பெனடிக்ட். இதில் மற்ற விஷயங்களும் இருக்குது, இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1793 பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த, இது மற்ற பெயர்களாலும் அழைக்கப்படுது, ஜமீன்தாரி, ஜகீர்தாரி, மால்குசாரி, பிஸ்வேடாரி. சரியா, இதுதான் நம்ம எல்லாரும் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, அந்த ஜமீன்தார் தான் வந்து தே வில் பி த மீடியேட்டர் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் கல்டிவேட்டர்ஸ், அவங்க தான் வந்து கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்கிட்ட கொடுப்பாங்க. சரியா, இது 18% தான் இது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், குவஸ்டினில் வரலாம். இது எங்கெல்லாம் வந்து இருந்ததுன்னா பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி ஆஃப் யூபி அண்ட் நார்த் கர்நாடகா. இது குரூப் டூன்றதுனால இந்த குவஸ்டின் வரலாம். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னால என்ன ஆச்சுன்னா, ஜுடிஷியல் பவர் வாஸ் வேர் டேக்கன் அவே ஃப்ரம் த ஜமீன்தாஸ், அவங்க வந்து
இந்த லா சம்மந்தமாக எதுவுமே பண்ண முடியாது. ஜுடிஷியல் எல்லாமே இப்போ வந்து பிரிட்டிஷ் கீழே தான் இருக்குது. ஒன்லி ரெவென்யூ கலெக்ஷன் மட்டும்தான் ஜமீன்தார்கிட்ட இருந்தது. நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம், இது முன்ரோ அண்ட் கேப்டன் ரீட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1820 கொண்டு வரப்படுது. இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜமீன்தாரை தூக்கிடுறாங்க. ஜமீன்தாரை தூக்கிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் பிரிட்டிஷ்க்கும் பீசன்ஸ்க்கும் தான், இடையில கல்டிவேட்டர்ஸ்க்கு இடையில தான் அவங்ககிட்டேருந்து டைரெக்டாக இது பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு 1/3 இருந்தது, ஃபஸ்ட்டு 1/2 இருந்தது, லேட்டர் இட் வாஸ் ரெடியூஸ் டு 1/3. அப்புறம் இது பீரியாடிக்கலி சேஞ்ச் டு 20 to 30 இயர்ஸ். அவ்வளோதான் இதை பற்றி ஃபேக்ட், அதிகமாக இல்லை. இது எங்கெங்கே நாட்ஸ் ஆஃப் அசாம், கூக், ப்ரொவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. நெக்ஸ்ட் மகள் வாரி சிஸ்டம். மகள்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, வில்லேஜ், வில்லேஜ் தான் மகள். ஸோ இங்கேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் ஜமீன்தார் இருந்தார், இந்த இடத்துல ஒரு ஹெட்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெட்மேன் ஆஃப் த வில்லேஜ். அவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் இடையில இது. இப்போ வந்து அவங்க வந்து ஹெட்மேன் கிட்டேருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஹெட்மேனோட வேலை என்னென்னா கீழே இருக்கவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. சரி, இது யாரோட பிரெயின் செயல்னா இவரோடது. அப்புறமா இது வந்து 1833 சம் மாடிஃபிகேஷனை கொண்டு வர்றாரு வில்லியம் பெனடிக்ட். யாரோட அறிவுரையின் பேர்லனா ராபர்ட் மார்டின்ஸ் பேர்டோட அறிவுரையின் பேரில். இது முத முதல்ல எங்கன்னா ஆக்ராவில் கொண்டு வரப்படுது. லேட்ரான் நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா அண்ட் பஞ்சாப்ல கொண்டு வராங்க. சரியா, விச் இஸ் எ மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குவெஸ்டின் வரும். என்ன சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்று தான், இங்கே ஹெட்மேன் இருக்காங்க, அங்கே ஜமீன்தாரி இருக்காங்க, அவ்வளோதான். பட் இந்த மூணு இதுமே வந்து ஃபெயிலியர் மாடல் தான். எது ஃபெயிலியர் மாடல்னு சொல்ல முடியாது, இட் ஹஸ் நாட் பெனிஃபிட்டட் பீசன்ஸ் ஆர் கல்டிவேட்டர். இட் ஹஸ் யார் யார் இல்லை ப்ராஃபிட்னா, பிரிட்டிஷு, இந்த ஹெட்மேன் ஆஃப் த வில்லேஜ், ஜமீன்தார்ஸ், இவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு. மற்ற கல்டிவேட்டர் பீசன்ஸ் வேர் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை. ஏன்னா இது வந்து அவங்க டேக்ஸாக இல்லை, டேக்ஸாக அவங்க கலெக்ட் பண்ணல. தே ஆர் கலெக்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெண்ட். ரெண்ட்னா என்ன, இருந்தாலும் இல்லைனாலும் பணத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் இங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் இந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசியை பற்றி. இது இன் டீட்டெயில் நம்ம மற்ற டாப்பிக்கில் படிப்போம். பட் இருந்தாலும் 1857 கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது நல்லது, அதனால தான் நான் இங்கே கொண்டு வரேன். சரியா, நெக்ஸ்ட் ஒன் அவுட் பிரேக் அண்ட் மெயின் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரிவோல்ட், அதான் பார்க்க போகிறோம். சரியா, இது அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இதான் நம்ம சொன்னோம் இல்லையா, பரக்பூர், இங்கே தான் வந்து மங்கள் பாண்டே ரிவோல்ட் பண்ணுவார். உடனே மற்ற சோல்ஜர்ஸும் அவங்க ரிவோல்ட் பண்ணதுனால அந்த சோல்ஜர்ஸை தூக்கி எங்கே போட்டுருவாங்க, மீரூட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்புறம் மீரூட்டில் கொஞ்ச நாள் கழித்து அந்த இது நடக்கும், அவங்களாம் டெல்லிக்கு போய் பகதூர் ஷாவை அறிவிப்பாங்க. மற்ற இடங்கள் அதுலேயே குவாலியர் அண்ட் ஜான்சி ரிலேட்டட் வித் ராணி லக்ஷ்மி பாய், கான்பூர், நானா சாஹிப், லக்னோ, அந்த குவின் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்க. பட் மற்ற பிளேசஸும் இம்பார்ட்டன் தான், பனாரஸ், ஜெகதீஷ்பூர், கல்பி, ஆக்ரா. சரியா, இது ஒரு வாட்டி யூபிஎஸ்சியில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது மாதிரி ஜெகதீஷ், ஒரு 4 பிளேசஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இடங்கள்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது, இது லைக் கண்பூர் இதெல்லாம், அதில் ஒரு பிளேஸ் மட்டும் புதுசாக இருந்தது, அதாவது தட் இஸ் ஜெகதீஷ்பூர்.
ஒருவேளை இந்த மேப் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எங்க ஈஸியா அந்த குவெஸ்டினை போட்டிருக்கலாம். ஸோ ஜெகதீஷ்பூர், பனாரஸ், மற்ற இடங்களும் பார்த்துக்கோங்க, கல்பி அதெல்லாம். சரியா? சரிங்க, இங்கே தான் ஆரம்பிக்குது அந்த ரிவோல்ட்டு. March 29, 1857, January 1857, அதாவது 11th புக்கில் எப்படி 8th புக்கில் எப்படின்னு சொல்லியிருக்காங்க, மோஸ்ட்லி March 29, 1857 தான் கரெக்டு. January 1857 தான் அந்த என்ஃபீல்டு ரைஃபிள், அந்த கேட்ரேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அது பாருங்கள், ஆப்ஷன் என்ன இருக்கோ அது வரி போடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மங்கள் பாண்டே. பரக்பூர் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. கொல்கத்தா எங்கே? பெங்கால் நமக்கு தெரியும். அதில் வந்து ரிவோல்ட் பண்ணுறாரு. ரிவோல்ட் பண்ண உடனே அவர் கதையை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே ரிவோல்ட் பண்ண பரக்பூர் அதை தூக்கி, இன்ஃபேண்ட்ரியை தூக்கி மீரூட்டில் போடுறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு May 9, கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் மந்தில். நெக்ஸ்ட்டு May 9, 1857 85 சிப்பாய்ஸ் ஆஃப் 3rd ரெஜிமெண்ட் வேர் சென்டென்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ரெஃப்யூசல் ஆஃப் யூசேஜ் ஆஃப் கேட்ரிஜ். மறுபடியும் கேட்ரிஜ் அந்த ப்ராப்ளம் தான், அதே கேட்ரிஜை கொண்டு வராங்க, மறுபடியும் அங்கே ரிவோல்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 10th அந்த சிப்பாய்ஸ் எல்லாமே வந்து ரிவோல்வ் பண்ணிவிட்டு டெல்லியை நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த 10th May 1857 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் ரிவோல்ட் நடக்குது. அன்னைக்கே வந்து எல்லாம் March 2, டெல்லி. ஏன்? டெல்லியில் தான் பகதூர்ஷா 2 லாஸ்ட் முகல் ரூலர் இருக்காரு, அவரை அறிவிக்கிறதுக்காக போகிறாங்க. ஓகேவா? இதுவும் ஒரு காஸ் ஃபார் ஃபெயிலியர் தான். அதை நான் காஸ் ஃபார் ஃபெயிலியர் வரப்போ சொல்கிறேன். இதை நான் இப்போ ஜஸ்ட்டு பகதூர்ஷாவை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ரிவோல்ட் வந்து மற்ற இடங்கள்லையும் வெடிக்குது. லக்னோ, கான்பூர், ஜான்சி, பீகார், ஃபைசாபாத் அண்ட் மோர் அதர் பிளேசஸ் ஆஃப் நார்த்தர்ன் இந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இம்பேக்ட் வந்து சவுத் சைட்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? இந்த மூணு பேரா மட்டும் இருந்தால் போதும் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இதான் நம்ம ஃபஸ்ட் பேஜில் பார்த்தது. அப்போ லார்ட் கேனிங் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இது மற்ற இடங்களில் வெடிக்கிறப்ப டெல்லியில் பகதூர்ஷா 2 லாஸ்ட் முகல் ரூலர் அண்ட் பகத்கான். யார் அங்கே போகிறா? ஜான் நிக்கல்சன் அதை சப்ரஸ் பண்ணுறாரு. டேட்டட் 28 September 1857. நெக்ஸ்ட்டு நானா சாஹிப் அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பஜிராவ், அவர் வந்து கான்பூரில் ரிவோர்ட் பண்ணுறாரு. அவரை யார் டிஃபீட் பண்ணுறான்னா என்ட்ரி ஆவ்லாக் தான் டிஃபீட் பண்ணுவார். மறுபடியும் வந்து டோப்பும் நானாவும் வந்து மறுபடியும் அதை கேப்சர் பண்ணுவாங்க, மறுபடியும் அதை கேம்பல் சப்ரஸ் பண்ணிடுவார். சரியா? ஊ டிஃபீட்டட் நானா சாஹிப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ட்ரி அவ்லாக். ஊ சப்ரஸ்டு கான்பூர், கான்பூரை யார் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாருன்னு கேட்டால் கேம்பல். சரியா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? நானா சாஹிப் டிஃபீட் பண்ணினது என்ட்ரி அவ்லாக் தான், பட் கான்பூர் வாஸ் ப்ராட் அண்டர் கண்ட்ரோல் பை கேம்பல். சரியா? நெக்ஸ்ட், லக்னோவில் பேகம் அஸ்ரத் மகால், ஒய்ஃப் ஆஃப் நவாப் வஜித் அலி, அவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜா ஜெயலால் சிங் கூட சேர்ந்து ரிவோல்ட் பண்ணிவிட்டு அவரோட மகனான
லொக்கேடு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவரை ரூலராக அறிவிக்கிறாங்க. பட் அது வேலைக்கு அவளை என்ட்ரி லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு, இவங்க லக்னோவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. ஸோ பேகம் மஸ்ரத் மகால் நேபாளுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ராணி லக்ஷ்மி பாய் தன்னோட 22வது வயதில் அந்த ஜான்சியை மறுபடியும் கைப்பற்றுறாங்க. ஏன் இவங்க பிக்சரில் வராங்கன்னா, இவங்க வந்து அந்த கங்காதர் ராவ் அப்படின்ற ஜான்சியோட கிங்கை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்களோட ஒரிஜினல் பேர் மணிகர்ணிகா, அதுக்கப்புறம் தான் ராணி லக்ஷ்மி பாயாக மாறும். இவங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது. அதான் லார்ட் டெல்லௌசி கொண்டு வந்த அந்த டாக்டர்ன் ஆஃப் லேப்ஸ் மூலியமாக இவங்களோட ஜான்சி வந்து அவங்க கிட்ட போயிடும். இவங்களுக்கும் ஒரு அடாப்டட் சன் இருப்பார், ஆனந்த்ரா ஒரு பின்னாடி ஒரு பேர் மாற்றுவாங்க அதெல்லாம். பட் லார்ட் டெல்லௌசி கொண்டு வந்த இது மாதிரி அதில் என்னது நேச்சுரல், இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருந்தால் தான் இது அடாப்டட் சன்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ ஜான்சி கிட்ட போனதுனால இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரிவோல்ட்டு டோட்டலாக வெடிக்கவும் அவங்க வந்து ஜான்சியை கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அப்போ இவங்களோட வயசு வந்து 22 தான், சரியா? அந்த பின்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டு போயிடுற மாதிரி ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த 22 இயர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க நம்ம புக்கில். ஸோ இதில் கொஸ்டினில் வரலாம், சரியா? இப்போ ரோஸ் அனுப்புகிறாங்க. ரோஸ் அனுப்பினவுடனே அவர் வந்து ராணி லக்ஷ்மி பாயை ஜான்சியில் டிஃபீட் தான் பண்ணுறாரு. உடனே ராணி லக்ஷ்மி பாய் எங்கே போகிறாங்கன்னா குவாலியர் போகிறாங்க. குவாலியரில் டோப்பும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷோட ஆசி பெற்ற இந்த கிங்கை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அவர் அங்கேயும் தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ மறுபடியும் ரோஸ் வந்து குவாலியர் போய் அங்கே ராணி லக்ஷ்மியை கூட போயிடுறாரு. ராணி லக்ஷ்மியை வந்து அந்த போர்க்களத்தில் இறந்துடுறாங்க, சரியா? இந்த மந்த் ஆஃப் ஜூன் 1858. ஓகே, ஸோ ராணி லக்ஷ்மி பாய் மட்டும்தான் அங்கே போர்க்களத்திலே இறந்துருவாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து பேகம் மஸ்ரத் மகால் அவங்க லக்னோ இது நேபாள் போயிடுவாங்க. நானா சாஹிப்பும் நேபாள் போயிடுவார். டேண்டியாட்டோப்பும் தப்பிச்சு போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அடைக்கலம் தேட போவார். பட் கடைசியில் பார்த்தா அவர் பிரிட்டிஷோட விசுவாசியாக இருப்பார். அப்புறம் அவரை கொலை பண்ணிடுவாங்க, சரியா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பீகாரன் யார்ல, இதுவும் வந்து புக்கில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குன்வர் சிங் அவர் யார், நெக்ஸ்ட் ரோகில் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். நெக்ஸ்ட் கான் பகதூர் கான், இவரும் வந்து அவரை தன்னைத்தானே எம்பரர் ஆஃப் இந்தியாவாக அறிவிச்சுப்பார். இந்த இடத்துல சிப்பாயிஸ் பகதூர் ஷாவை அறிவிக்கிறாங்க. பட் தன்னைத்தானே த எம்பரர் ஆஃப் கான் பகதூர் கான் அறிவிச்சுப்பார். பட் இவர் சப்போஸ்ட் பை கேம்பல், சரியா? இந்த நீலை பற்றி நான் அங்கேயே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணார், அந்த கான்பூர் மெசாக்கரியில் நானா சாஹிப் பண்ண மாதிரியே இவரும் பண்ணிடுவார். அப்புறம் லக்னோவுக்கு இந்த குவின் அஸ்ரத் மால் அவங்களுக்கு டிஃபீட் பண்ண போகிறப்ப அவர் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கில் இறந்துருவார். அவரோட ஸ்டாச்சு மவுண்ட் ரோட்டில் இருந்தது. அது அப்புறம் பின்னாடி காங்கிரஸ் மினிஸ்டர் ராஜாஜி கீழே ஃபார்ம் ஆன பிறகு 1937 அந்த காலகட்டத்தில் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க அங்கேருந்து, சரியா? நெக்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் எந்தெந்த மற்ற மிலிட்ரி பவர்லாம் யூஸ் பண்ணாருன்னா, மெட்ராஸ், பாம்பே, ஸ்ரீலங்கா, பர்மா. அப்புறம் சைனாவுக்கு அனுப்பப்பட்ட அவரோட ஆர்மியை சொந்த ரிஸ்கில் கல்கத்தாவுக்கு அனுப்புவார். தென் ஈ சென்ட் சீக் ஆர்மி டு டெல்லி. நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் ஃபெயிலியர் அது நான் பார்த்துருவோம். ரீசன் ஃபார் ஃபெயிலியர்ல முதல் காரணம் இதுதான், நோ யூனிட்டி அண்ட் லேக் ஆஃப் ஜெனரல் பிளான். இதுதான் மெயின் ரீசன். அடுத்தது
non-participation of very very important non-participation of Bengal, Bombay, Madras, Western Punjab and இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கல. அதே மாதிரி பிரிட்டிஷில் இருந்த நம்ம இந்தியாவை சேர்ந்த சீக்ஸ், ஆப்கான்ஸ் அண்ட் குர்கா இவங்க எல்லாரும் இந்திய மன்னர்களுக்கு எதிராகவே பிரிட்டிஷ்காக போரிட்டாங்க. அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், நம்மக்கிட்ட டெக்னாலஜி எதுவுமே இல்லைங்க, பட் பிரிட்டிஷ் ஹேட் ரயில்வேஸ், டெலிகிராஃப் நெட்ஒர்க், போஸ்டல் சிஸ்டம், அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால அவங்க அங்கங்கே இருந்து ஆர்மி பீப்புளை கூப்பிட்டாங்க, சரியா? நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் வந்து அவங்க கப்பல் படையும் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒரு இடத்துல தான் நடந்தது. நீங்கள் இப்போ நம்ம மேப்பில் பார்த்தோம், சுற்றி ஒரு இடத்துல தான். ஸோ அந்த இடத்துல அவங்க ஈஸியாக ஷீ மூலியமாக கப்பல் மூலியமாக சோல்ஜர்ஸையும் அவங்களுக்கு தேவைப்பட்ட வெப்பன்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க, சரியா? நெக்ஸ்ட், சில மன்னர்கள் அவங்களுக்கு நல்லா நிறைய கெட்ட பெண்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே லைட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோக்கு கொஸ்டின் வருத்தில்லை. நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இவர் வந்து செவர்கர், விடி செவர்கர் வந்து அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. இது மாதிரி இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கொஸ்டனில் வந்திருக்கு. சிவில் சர்வீஸில் கூட இந்த கொஸ்டின் ஹைலைட் பண்ணி வந்திருக்கு. மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க இந்த ரிவோல்ட் அப்போனா, தே ரிமைண்ட் நியூட்ரல். அவங்க இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, கண்டும் காணாமல் இருந்துட்டாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு, இம்பேக்ட் அண்ட் ரிசல்ட் ஆஃப் த ரிவோல்ட். அதாவது என்னென்னா, அந்த முக்கியமான கிங்ஸோட கிங்ஸுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கிங்ஸ் குவீனுக்கெலாம் என்ன ஆச்சுன்னா, பகதூர் ஷா டூ லாஸ்ட் முகல் ரூலர், அவர் என்ன பண்ணுறாங்க, அவரை கேப்சர் பண்ணிடுவாங்க, இவரை மட்டும் ரங்கூனுக்கு நாடு கடத்திடுவாங்க. இப்போ இருக்க மியான்மர் தான் இப்போ ரங்கூன் சொல்கிறாங்க. அவர் லேட்டரான ஏஜ் ஆஃப் 87 அவர் இறந்துருவார் நவம்பர் 1862. இவரோட மகன் பேரன் எல்லாரையும் சுட்டு கொண்டுருவாங்க பிரிட்டிஷ். ஸ்ரீ நானா சாஹிப் எஸ்கேப் டு நேபாள், பேகம் மசரத் மால், இது வந்து மார்ச் 1858 கைப்பற்றுவாங்க பிரிட்டிஷ். இவங்களும் வந்து நேபாளுக்கு தப்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட், நம்ம ராணி லக்ஷ்மி பாய் ஜூன் 17, 1858 பேட்டில் ஃபீல்டில் இறந்துருவாங்க. நெக்ஸ்ட், டோப் வந்து அவரோட ஃப்ரெண்டு மான்சிங்கை நம்பி போவார், அவர் பிரிட்டிஷோட நண்பராக இருந்திருக்காரு போல் இருக்கு. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, சொல்ல வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு, கடைசியாக கேனிங் என்ன சொல்கிறாரு, ஜூலை 1858, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜூலை 1858, அதாவது 10th May 1857 ஆரம்பித்தது. ஜூலை 1858 தான் கேனிங் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, த மியூட்டினி வாஸ் சப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜூலை 1858, சரியா? நெக்ஸ்ட்டு, இப்போ இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அதாவது 1600s எயிட்டீன் 1857 வரைக்கும் நடந்தது எதுக்குமே குவின், அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் இதுக்கும் குவின்னுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வரைக்கும் 200+ ஆண்டுகள் யார் ஆண்டிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது என்னென்னா, 1600s மற்ற போர்ச்சுகீஸு இவங்க ஃப்ரெஞ்சு இவங்கெலாம் வந்த பிறகு, டச்சு ஸ்பானிஷ்லாம் வந்த பிறகு, ஒரு குரூப் ஆஃப் பிஸ்மேன் போய் குயின் கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து அதாவது இந்தியாவில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது, நாங்கள் வந்து கொடுத்துருவாங்க, சரியா? அந்த பிஸ்னஸ்மேனால் இந்தியாவுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கு கீழே மிலிட்ரியை வச்சு பண்ண அட்டூழியங்கள் தான் இது எல்லாமே, சரியா? ராபர்ட் கிளைவ்,
டெலோசி வாரணாசிங் எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கீழே ஒர்க் பண்ணவங்க தான். அவங்களுக்கும் குவின்னுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, சரியா? இப்போ இது எல்லாமே குவின்னுக்கு போகுது, குவின்னுக்கு போகுது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு போகுது. அங்கே என்ன சொல்கிறாங்க, ஏழு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லா அக்கௌண்ட்ஸும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எடுத்து மூடிட்டாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா இது மூடப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க பாயிண்ட்ஸு. 1858 அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது இதுவும் ஒன்று, இதுதான் மெயின், சரியா? இது இருந்ததுன்னா இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போட்டுருணும், சரியாங்க. இதோட பேர் என்ன அழைக்கப்படுதுன்னா குவின் ப்ரொக்ளமேஷன். இதை வந்து மேக்ன கர்ட்டா ஆஃப் இந்தியன் பீப்புள் அப்படின்னு சொல்லி யாரு சொல்கிறாங்கன்னா, அதாவது 1858 வந்த குவின் ப்ரொக்ளமேஷன் மேக்ன கர்ட்டா ஃபார் இந்தியன் பீப்புள் யாருன்னு சொல்கிறாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுவும் குவஸ்டினில் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இவங்க கொண்டு வந்தது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஊற்றி மூடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதாவது இப்போ இருக்கார் இல்லையா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அந்த போஸ்ட்டை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க, சரியா? இத்த இவ்வளோ நாள் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு இருந்தது வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் பார்த்தோம் இல்லையா, லார்ட் டெல்ஹௌசி, அதை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, சரியா? இது எல்லாத்தையும் வந்து எங்கே படிக்கிறாருன்னா, யார் படிக்கிறாருன்னா லார்ட் கேனிங், அவர் தான் இப்போ கவர்னர் ஜென்ரலு. பட் இஸ் ப்ரொமோட்டட் நவ் இஸ் போஸ்ட் ஹஸ் சேஞ்ச் டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அவர் தான் ராயல் தர்பார், நவம்பர் 1, 1858 அலகாபாத்தில் அந்த ராயல் தர்பாரில் இதெல்லாம் படிக்கிறாரு. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா இஸ் க்ளோஸ்ட், டாக்டர் ஆஃப் லாப்சன் வாஸ் வித்ட்ரான், அவர் த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் போஸ்ட் இஸ் கன்வெர்டட் டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் வாஸ் ரீப்ளேஸ்டு பை கவுன்சில் ஆஃப் இந்தியா கன்சிஸ்டிங் ஆஃப் 15 members. அந்த 15 members யார் தலைவராக இருப்பாருன்னா ஹெட்டட் பை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், சரியா? இதுபடி அவங்க இந்தியன்ஸை எப்போ கவுன்சிலில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இயர் 1861, சரியா? நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இனிமேல் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, சரியா? இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1858 குயின் ப்ரொக்ளமேஷன் எங்கே அவர் படித்தார், யார் படித்தா, லார்ட் கேனிங் படித்தார், ராயல் தர்பார் அலகாபாத்தில் நவம்பர் 1, 1858 என்னென்னலாம் அதில் முக்கிய அம்சம்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஊற்ற முடித்தாங்க, கவர்னர் ஜென்ரல் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, போர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை கவுன்சில் ஆஃப் இந்தியா கன்சிஸ்டிங் ஆஃப் 15 members அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வில் பி ஹெட், அவருக்கு கீழே தான் அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா வருவாங்க. இது அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி 1861 இந்தியா நாமினேஷன் அதில் இருந்துச்சு, சரியா? நெக்ஸ்ட் வந்து தே ஹவ் கிவன் ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடம். நீங்கள் என்ன ரிலீஜன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் முக்கியமானது அந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், அந்த வாரிசு இல்லைன்னா அந்த ராஜ்யம் வந்து பிரிட்டிஷ் கிட்ட போயிடும்ன்றத கேன்சல் பண்ணிட்டாங்க, சரியா? நெக்ஸ்ட் த தீசிஸ் கிரிட்டிசிசம் அபவுட் 1857 ரிவோல்ட். இவங்க எல்லாருமே 1857 ரிவோல்ட்டை பத்தி அவங்களோட கருத்துக்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முக்கியமானவர் வந்து வி.டி. சவர்கர் தான். ஏன்னா அவர் எழுதின புத்தகம் 1909 பப்ளிஷ் ஆச்சு, த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அதுல இவர் குறிப்பிடுறாரு 1857 இஸ் த வார் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அவர் வந்து எப்படி அதை ரிலேட் பண்றாருன்னா இஸ் ரிலேட்டிங் டு த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதுவும் க்வெஸ்சன்ல வரலாம், ஊ ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட, சரியா? நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஜான் லாரன்ஸ் சிம்பிளா முடிக்கிறாரு, இட் இஸ் சிப்பாய் முட்டினிதான் அப்படின்னு. அது என்னங்க ஜஸ்ட் சிப்பாய்களுக்குள்ள ஏற்பட்ட கழகங்க அப்படின்னு சொல்றாரு. ஆர்சி மஜும்தர், வெதர் சிவில் ஆர் மிலிட்ரி வேர் ஏ சீரியஸ் ஆஃப் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கியூமுலேட்டட். இவரு கரெக்டாக தான் சொல்றாரு, அதாவது நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எஸ்என்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த வேர்ட் பார்ட், சரியா, ரிவோல்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். எட்வர்ட் ஜான் தாம்சன், அவர் என்ன சொல்றாரு, த 1857 ஈவெண்ட் ஹஸ் லார்ஜ்லி எ நியூ சாரி ஹஸ் லார்ஜ்லி எ ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா, எல்லாமே அந்த இண்டிபெண்டன்ஸ் தான் சொல்லுவாங்க, பட் சவர்கர் தான் கிளீனாக சொல்லுவார், இட்ஸ் எ பியூர்லி ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. சென் என்ன சொல்றாரு, இட்ஸ் எ பார்ட்னு சொல்றாரு. தாம்சன், லார்ஜ்லி அ ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த வேர்ட்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணக்கூடிய மேஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல வரும். இந்த பக்கம் இதில் கொடுத்துட்டு அந்த பக்கம் கொடுத்து வரலாம், ஸ்டேட் அக்கோடக்ஷன் வரலாம். நெக்ஸ்ட் இஸ் எ ஃபேமஸ் ஹிஸ்டாரியன், அவர் என்ன சொல்றாரு, அவுட் பிரேக் டியூ டு ஆப்ரேஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் லைக் கிரீவரன்சஸ் ஆஃப் பிரின்சஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் த பீப்புள் ப்ரொடியூஸ் லார்ஜ்லி பை த அனக்சேஷன் அண்ட் ரிஃபார்மிங் சீல் ஆஃப் டெலௌசி அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து அப்போதைக்கு ஜென்ரலாக இருந்தவர் அந்த பிரிட்டிஷ் ஆர்மி. அவர் வந்து ஒரு பேம்ப்ளெட்டில் இது மாதிரி ஒரு டைட்டில் எழுதியிருக்காரு, அது என்னன்னா த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிலிட்ரி மெட்டினி ஸ்பீடிலி சேஞ்ச் இட்ஸ் கேரக்டர் அண்ட் பிகேம் ஏ நேஷனல் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. மேஸ் ஆஃப் ஃபாலோயிங்கில் வரும், யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரி, 1857 ட்வெல் போதும். இனிமே இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் பின்னாடி இருக்கிற இந்த டாப்பிக்கு சம்மந்தமாக போத் ஓல்ட் அண்ட் நியூ 6th to 12th 88 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிடுவோம். சரியா, கிரேட் ரிவோல்ட் ஆஃப் ஏடி 1857 டுக் பிளேஸ் டியூரிங் தி பீரியட் ஆஃப் யாரு, அந்த பக்கம் லெஃப்டில் ஒருத்தரை வச்சு காமிச்சனே, லார்ட் கேனிங். த சிப்பாய் முட்டினி ஃபர்ஸ்ட் ப்ரோக் அவுட் இன் பரக்பூர், ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சோல்ஜர் ஊர் ரெஃப்யூஸ் டு யூஸ் த கிரீட் கேட்ரேஜ், மங்கள் பாண்டே. த மெயின் பொலிட்டிக்கல் காஸ் ஃபார் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் ஏடி 1857 வாஸ் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். சரியா, அந்த வாரிசு இல்லைன்னா பிரிட்டிஷ் கீழே போடுன்னு சொன்னேன். இதை யார் கொண்டு வந்தாங்க, லார்ட் டெலௌசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா, நெக்ஸ்ட் த கிரேட் ரிவோல்ட் டுக் பிளேஸ் இன் 1857. த ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை லார்ட் கேனிங். அங்க சொன்ன இல்லையா, இவர் என்ன சொன்னாரு, இந்த ஆக்டை கொண்டு வந்துட்டு எல்லாரையும் நம்ம சோல்ஜர்ஸ்லாம் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ண சொன்னார், ஆனால் நம்ம ஆட்கள்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. த இமிடியேட் காஸ் ஆஃப் ரிவோல்ட் வாஸ் என்னங்க, என்ஃபீல்ட் ரைஃபிள். இன் டெல்லி த லீடர் ஆஃப் த முட்டினேஸ் வாஸ் பகதூர் ஷா 2. அந்த டேபிளில் போட்டு காமிச்சிருந்தேங்க நான். சரியா, டெல்லியில் யாரு, பகதூர் ஷா 2, இவர் தான் லாஸ்ட் முகல் எம்பரர். பேகம் மஸ்ரத் மால் வாஸ் த ரூலர் ஆஃப் லக்னோன்னு நம்ம அங்கே பார்த்துருப்போம், இதையும் பார்த்துக்கோங்க. அதுதான் சரி, நெக்ஸ்ட் போலாமா. வைஸ்ராய் வாஸ் த நேம் கிவன் டு த கவர்னர் ஜென்ரல். சரியாங்க, கவர்னர் ஜென்ரலாக இருக்கிறத தான் வைஸ்ராய மாத்துறாங்க, அதாவது லார்ட் கேனிங் முன்னாடி கவர்னர் ஜெனரலா இருந்தாரு, அதை வைஸ்ராய நம்ம குயின் மாத்துறாங்க. ராயல் தர்பார் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பாருங்க, எங்க இருந்தது, அலகாபாத். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாரு,
கேனிங். லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருங்க? அதுவும் கேனிங் தான். ஹூ அமங் த ஃபாலோயிங் கன்சிடர் த ரிவோல்ட் ஆஃப் 1857 த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? இப்போ தான் பார்த்தோம். யாரு? சவர்கர். நெக்ஸ்ட் போலாமா? The British historians call the revolt 1857 as military revolt. அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் அப்படிதான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. The Indian historians describe the revolt of 1857 as first war of, நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? நோ, இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. டியூரிங் த ரிவோல்ட் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் லார்ட் கேனிங். த பீசன்ஸ் ஹேட் டு பே ஹெவி ரெவென்யூ டாக்ஸஸ். இதெல்லாம் சிம்பிள் எக்கனாமி சம்பந்தமாக இருக்கும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாமா? த ரிசம்ஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை லார்ட் பெனடிக்ட். அந்த ரெண்டாவது இதில் எக்கனாமியில் ரெண்டாவது இதில் நான் சொல்லியிருந்தேன். சரி, ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1856. லார்ட் கேனிங்கால் ஜென்ரல் சர்வீஸ் மேன் ஆக்ட் எப்போங்க கொண்டு வந்து ஏற்பட்டது? 1856. சரியா? த ஃபஸ்ட் சைன் ஆஃப் அன்ரெஸ்ட் அப்பியர்ட் அட் பரக்பூர். எங்கே ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்கிறாங்க. த சிப்பாய் ப்ரோக் அவுட் இன்டு ஓப்பன் ரிவோல்ட் அட் மீரூட். பரக்பூர்னு எழுதிடாதீங்க, அந்த இடத்துல நான் சொன்னேன். பரக்பூரில் நடந்துச்சு, உடனே எல்லாத்தையும் தூக்கி மீரூட்ல மாற்றினாங்க. மீரூட்ல மறுபடியும் வந்து 85 சிப்பாய்கள் வந்து ரிவோல்ட் பண்ணதுனால அவங்கள தூக்கி சிறையில் போட்டுட்டாங்க. அதனால் வந்து தான் மீரூட்ல கலகம் வெடிச்சு அவங்கெல்லாம் டெல்லியை நோக்கி பயணிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் போலாமா? த ஒய்ஃப் ஆஃப் நவாப் ஆஃப் அவ யாருங்க? பேகம் அஸ்ரத் மால். அழகாக டேபிளில் போட்டு நான் காமிச்சிருக்கேங்க. அவங்க லக்னோன்னு சொல்ல மாட்டுறாங்க, அவதா அவதான் தான் சொல்கிறாங்க. புக் பேங்கை பொறுத்த வரைக்கும் லக்னோ அவதா ரெண்டு ஒன்று தான். ஆஃப்டர் 1857 ரிவோல்ட் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் டிசிக்னேட்டட் ஆஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. யார்? லார்ட் கேனிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்சிடென்ட் ஸ்பார்க்ட் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857? த எபிசோட் ஆஃப் கிரீஸ்ட் கேட்ரேஜ். இமீடியட் காஸ் என்னன்றது தான் அப்படி மறைமுகமாக கேட்குறாங்க. என்னது? எபிசோட் ஆஃப் கிரீஸ்ட் கேட்ரேஜ் தான். இந்த லார்ட் டெல்லோசின்னு இருக்குதுங்க, அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அது வந்து இன்சிடென்ட் ஸ்பார்க்ட் ஆஃப் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? தி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். டேஷ் வாஸ் ஆஃப் த அக்குமுலேட்டட் கிரீவன்சஸ் ஆஃப் த இந்தியன் பீப்புள் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் பீப்புள். சிப்பாய் முட்டினி. த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ். தி இமீடியட் காஸ் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857 வாஸ் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கிரீஸ்ட் கேட்ரேஜ். த இங்கிலீஷ் ட்ரூப்ஸ் அண்டர் சர் ஜான் நிக்கல்சன் கேப்சர்ட் டெல்லி. இதெல்லாம் வந்து அந்த சன்னு சன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். த கிரேட் ரிவோல்ட் டுக் பிளேஸ் டூரிங் த டைம் ஆஃப் லார்ட் கேனிங். யார் கவர்னர் ஜெனரல்ன்றது தான் அப்படி மறைமுகமாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் போலாமா? த இண்டியன் சோல்ஜர்ஸ் வேர் ரிலக்டன்ட் டு கோ ஓவர்சீஸ். நம்ம ஆட்கள்லாம் அந்த ஜென்ரல் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1856 வருடம் கேனிங்கால் கொண்டு வரப்பட்ட அந்த ஜென்ரல் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்டில் அதில் என்ன சொன்னாங்க? ஃபாரினர்ஸ்க்கு போக சொன்னாங்க. நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. தேர் வாஸ் ஏ ரூமர் தட் கேட்ரேஜ் வாஸ் கிவன் பை, நான் சொன்னேன் இல்லையாங்க, அந்த கவ் அண்ட் பிக். இந்து கடை நம்ம கவ் முஸ்லீம் பிக், அதனால தான் மறுத்துட்டாங்க. இன் டெல்லி பகதூர்ஷா டூ வாஸ் டிக்ளேர்ட் அஸ் இவர் தான் லாஸ்ட் முகல் எம்பரர். நானா சாஹேப் வாஸ் த அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பஜ்ராவ் டூவோட அடாப்டட் சன் தான் இவர். அவரோட சொந்த மகன் இல்லை. த சன் ஆஃப் பேகம் அஸ்ரத் மகால் வாஸ் காதர். இது மட்டும்தான் நாங்கள் ஹைலைட் பண்ணல, கிளாஸில் நோட் பண்ணிக்கோங்க. த ராணி லக்ஷ்மி பாய் வாஸ் ஹெல்ப்டு பை தாண்டியா டோப். இது வந்து ராணி லக்ஷ்மி பாயோட கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா, அவங்க வந்து ஒரு மன்னர் கிட்ட அவங்க வளருவாங்க. சரியா? அப்போ வந்து இந்த டாண்டியா டோப் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததில் இந்த டாண்டியா டோப்பும் ஒருத்தர். அதனால தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார்.
சரியா? இந்த 10th அண்ட் 11th நல்லா பார்த்துக்கோங்க. யார் சன் ஆஃப் பேகம் அசத் மகா? காதர். ராணி லக்ஷ்மி பாய்க்கு உதவு பண்ணது யாரு? டாண்டி அட்டோப். த போர்ட் ஆஃப் கவுன்சில் அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேர் அபாலிஸ்ட். அந்த குவின் ப்ரொக்ளமேஷன்ல நம்ம இதை பார்த்தோம் அந்த லைனை. இந்தியன் கவுன்சில் வாஸ் மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர். த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் வாஸ் லார்ட் கேனிங். சிப்பாய் ஹூ ரெஃப்யூஸ் டு யூஸ் அ கிரீஸ்ட் கேட்டேஜ் அட் பரக்பூர் வாஸ் மங்கள் பாண்டி. த குவின் ப்ரொக்ளமேஷன் வாஸ் ரெட் பை லார்ட் கேனிங் இன் ராயல் தர்பார் அட் அலகாபாத். இது எல்லு மிஸ் ஆயிடுச்சுங்க. அலகாபாத் நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் மேட்ச் போலவங்க எல்லாம் மங்கள் பாண்டே யாரு? பரக்பூர். டாண்டியாடோப் கமாண்டர் ஆஃப் நானா சாஹிப் ஃபோர்ஸஸ். லார்ட் கேனிங் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ராணி லக்ஷ்மி பாய் சென்ட்ரல் இந்தியா. நான் சொன்னேன் இல்லைங்க, சென்ட்ரல் இந்தியா ஆர் ஜான்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிரேட் ரிவோல்ட், இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பை இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ். சப்சிடரி அலையன்ஸ் யாரு? லார்ட் வில்லஸ்லி. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் லார்ட் டெல்லௌசி. பகதூர் ஷா டு முகல் எம்பரர். நெக்ஸ்ட் போலாமா? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் பிரிட்டிஷ். கிறிஸ்டின் மிஷனரிஸ் கன்வர்ஷன், அவங்க கன்வெர்ட் பண்ணுறது தானே வந்தாங்க. ஜென்ரல் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு பை கேனிங். கிரீஸ்ட் கேட்ரேஜ் வாஸ் இம்மீடியட் காஸ் ஆஃப் த ரிவோல்ட். நெக்ஸ்ட் மங்கள் பாண்டே, பரக்பூர், கான்பூர், நானா சாஹிப், இந்த ஏஎனை வச்சு ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. லக்னோ பேகம் அசத் மகா, லக்ஷ்மி பாய், சென்ட்ரல் இந்தியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே சென்ட்ரல் இந்தியா சென்ட்ரல் இந்தியா தான் வரும். பட் ஜான்சி ராணின்னு தான் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஜான் நிக்கல்சன், சன்னுனாலே என்ன சொன்னேன்னா டெல்லி காலோனில், கான்பூர், சென்ட்ரல் லுட்ரம், லக்னோ, ஹியூஜ் ரோஸ். ரோஸ்னா என்ன சொன்னாங்க? பெண்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ராணி லக்ஷ்மி பாய் கூட எங்களுக்கு வச்சுக்க சொன்னேன். சென்ட்ரல் இந்தியா. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் லார்ட் கேனிங். ராயல் தர்பார் லொக்கேட்டட் அட் அலகாபாத். லார்ட் டெல்லௌசி cancelled by Queen Proclamation. Secretary of State was created by Queen Proclamation. சரியா? லெவல் ஆஃப் க்வெஸ்சன்ஸை பாருங்கள், அங்கேருந்து அங்கேயே தான் அவங்க சுற்றுறாங்க, பட் த வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் போலாமா? மங்கள் பாண்டே, பரக்பூர், பகதூர் ஷா டூ, டெல்லி, நானா சாஹிப், நோட் பண்ணிக்கோங்க, பிசல் சொன்னியும், பேகம் அசத் மகா, அதுதான், ராணி லக்ஷ்மி பாய், சென்ட்ரல் இந்தியா. சாரி, பேகம் அசத் மகா லக்னோவை ப்ரிஃபர் பண்ணுங்க. வேணா அவுதா அண்ட் லக்னோ இஸ் தேர் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு லக்னோ. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? பகதூர் ஷா டெல்லி, நானா சாஹிப் கான்பூர், பேகம் லக்னோ, லக்ஷ்மி பாய் ஜான்சி, கன்வர்சிங் பீகர். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பீகார் மட்டும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் இன் ஒன் வேர்ட், பை ஹூம் வாஸ் த ரிவோல்ட் ஆஃப் 1857 ஸ்டார்டட்? மங்கள் பாண்டே அட் பரக்பூர். Which state was annexed on the pretext of misgovernment? Avda. Who joined with Rani Lakshmi Bai during the revolt? Tandiyatop. Who undertook the administration of British India after the revolt of 1857? Queen Kitta Poirchinga. Next. What was the immediate cause of the revolt? Greased cartridge. Where was the
பகதூர் ஷா டூ, அந்த முகல் எம்பையரை எங்கே நாடு கடத்துறாங்க? ரங்கூன். நெக்ஸ்ட் போலாமா? ஹூ வாஸ் நானாசாஹேப்? ஹி வாஸ் அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பஜ்ராவ் டூ. வென் வாஸ் குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் இஷ்யூட்? 1st November 1858 in Royal Darbar located at Allahabad. Next polama. Next it's like a caption mari adukida questions irukum, the political cause of 1857 world kida var questions. Who introduced subsidiary alliance? Lord Wellesley introduced the subsidiary alliance. Name the policy introduced by the Lord Dalhousie, doctrine of lapse. What was the order issued by British against the Mughal Emperor? The British government has ordered that on the death of the last Mughal Emperor Bahadur Shah II, his successor had to give up their ancestral palace. பிறகு எல்லாத்தையும் ரெட் ஃபோர்ட்டு எல்லாமே வந்து அப்படிதான் கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சுதந்திரத்துக்கு அப்புறம் எடுத்துட்டோம். Why did Nana Sahib develop a grudge against British? என்ன காரணம் அங்கேயே நான் சொன்னேன், ஹைலைட் பண்ணி. என்னது? த பிரிட்டிஷ் ஹட் ஸ்டாப்டு பென்ஷன் டு நானா சாஹேப். இஸ் அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பஜ்ராவ் டூ, ஸோ இ டெவலப்டு கிரெஜ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவர் வந்து உள்ளுக்குள்ள போராட்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்னது, அவருக்கு பென்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் எப்போ இவங்களை பண்ணலான்னு காத்துட்டு இருந்து இதுக்காக யூஸ் பண்ணிட்டார். சரியா? நெக்ஸ்ட் ரிவோல்ட் ஆஃப் Who joined the rebel? Nana Sahib joined the rebels with Tantiatop, அவரோட படை தளபதி. What happened to the English? English surrendered to the rebel forces. அப்போ வந்து அடி பண்ணிச்சிட்டாங்க, ஆனால் பின்னாடி எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. Who defeated Nana Sahib? Sir defeated Nana Sahib. Who was brought under British control? November 1857 அப்போ இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஹூ லெட் த ரிவோல்ட் அட் சென்ட்ரல் இந்தியா? ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி லெட் த ரிவோல்ட் அட் சென்ட்ரல் இந்தியா. நேம் த பிளேஸ் கேப்சர்ட் பை ராணி லக்ஷ்மி பாய். குவாலியர். வாட் வாஸ் அர் எண்ட்? அவங்கள என்ன பேட்டில் கிரவுண்டில் கொலை பண்ணிட்டாங்க, யார்? ரோஸுங்க. ரோஸை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், பெண்களுக்கு மறந்து பூன்னு சொல்லி. வாட் டு டேண்டேட்டோப் டூ? டேண்டேட்டோப் நேபாளுக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி, நானா சாஹிப் தான் வந்து நேபாளுக்கு எஸ்கேப் ஆகிட்டார். டேண்டேட்டோப் வந்து அவர் நண்பரை நம்பி போனார், மான்சிங்கை நம்பி போனார். ஆனால் அவர் அவரை பிட்ரே பண்ணிட்டாரு, பிரிட்டிஷ் ஹேங் பண்ணிட்டாங்க அவரை. நெக்ஸ்ட் போலாமா? ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் சொல்லி குரூப் ஒன்றெலாம் க்வெஸ்சன் வருங்க. Bahadur Shah II was proclaimed as the Emperor of India during the revolt of 1857. Yes, அவர் தான் எல்லாரும் டெல்லிக்கு அனுபவத்து எம்பரராக அறிவித்தாங்க. The Kanpur was recaptured by British Commander Johnson. கிடையாது, அது வேற ஒருத்தர். ஏன்னா ஜான்சன் எங்கே? டெல்லியை தான் கேப்சர் பண்ணார். ராணி லக்ஷ்மி பாய் ஹேங்க்ட் ஆன் த சார்ஜஸ் ஆஃப் ரிபலியன். கிடையாதுங்க, அவங்க வந்து போர்க்களத்திலே சண்டையிட்டு இறந்துட்டாங்க. டேண்டியாடோப் வாஸ் ஒன் ஆஃப் த லெஃப்டினன்ட் ஆஃப் பேகம் அவுதம்லா. கிடையாது, டேண்டியாடோப்பு படை தளபதியாக நானா சாஹிப் கீழே இருந்தவர். ஸ்டேட் விச் ஆர் த ஃபாலோவிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. எம்பரர் பகதூர் ஷா வாஸ் அரஸ்டட் அண்ட் டிபார்ட்டர்ங்க. எஸ். வேலூர் முட்டினி 1850-06 இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ரீகர்சர் ஆஃப். எஸ் ட்ரூ. வேலூர் முட்டினின்னு ஒரு டாபிக் இருக்குங்க, அதில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதோட தொடர்ச்சி தான் இது. சரியா? த ரிவோல்ட் ஆஃப் 1857 லீட் டு த டிவிஷன் பிட்வீன் த இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். மறைமுகமாக இருந்துச்சு, ஆனால் வெளிப்படையாக அவ்வளோக்கு இல்லை. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் தான். இதுதான் நாங்கள் சொன்னேன்,
இவங்கெல்லாம் போய் பகதூர் ஷாவை வந்து எம்பரர் ஆக்கின உடனே அந்த கலக்கம் இருந்துச்சு, பட் இட் வாஸ் நாட் ஃபுல்லி. சரிங்க, இது வந்து த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வென் த கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857 ப்ரோக் அவுட், லார்ட் கேனிங். நானா சாஹிப் ஃபோர்ஸஸ் டியூரிங் 18, யார் நானா சாஹிப்போட ஃபோர்ஸஸை மட்டும் டிஃபீட் பண்ண நான் என்ன சொல்றேன், ஆவலாக் தான் சொல்லியிருக்கேன், பட் பை கேம்பல். சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல கேம்பலே இல்லை, அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, ஆவலாக்னு சொல்லி போட்டுக்கலாம். ராணி லக்ஷ்மிபாய் லெட் த ரிவோல்ட் அட் சென்ட்ரல் இந்தியா. சென்ட்ரல் இந்தியா, ஜான்சி, குவாலியர் எல்லாமே வந்து ராணி லக்ஷ்மிபாய் தான். இது நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, டெல்லி பகதூர் ஷா 2 லாஸ்ட் முகல் ரூலர், கான்பூர் நானா சாஹிப், ஜான்சி லக்ஷ்மிபாய், பேர்லி கான் பகதூர் கான், பீகார் குன்வர் சிங். நெக்ஸ்ட் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் 28 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது சிசிஎஸ்சி 4 வந்த க்வெஸ்சன் இல்லையா, வெரி சிம்பிள். இது ஷார்ட்கட் கான்பூரில் லக்னோவில் பேகம் மசரத் மஹல், சென்ட்ரல் இந்தியா, டெல்லி பகதூர் ஷா 2. நெக்ஸ்ட் இப்போ நான் அந்த லேண்ட் டேக்ஸை பற்றி தாங்க நம்ம ரொம்ப அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம். டியூரிங் 87 த பீசன்ட் ஹேட் டு பே ஹெவி டேக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லேண்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து 1857 ரிவோல்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை, பட் அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கே கொண்டு வர பார்க்குறேன். ஹூ பாஸ்ட் விண்டோ ரீமேரேஜ் ஆக்ட், நம்ம அதில் நான் சொன்னேன் நான், இட் வாஸ் டிராஃப்டட் பை லார்ட் டெலௌசி, பட் இட் வாஸ் பாஸ்ட் பை லார்ட் கேனிங் தான், பட் டிஎன்பிஎஸ்சியை தான் கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு அவங்க என்ன தந்தாங்கன்னு தெரியல, பட் லார்ட் கேனிங் தான் கரெக்ட், பட் டிஎன்பிஎஸ்சி இதை கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா 1857 கொல்கத்தா, அப்புறம் இன் செப்டம்பர்னு நினைக்கிறேன் தே பிராட் இன் சென்னை. சரியா, செகண்ட் யூனிவர்சிட்டி. இது அந்த குயின் ப்ரொக்ளமேஷன்ல நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த விச் ஆக்ட் எண்டர் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1858 குயின் ப்ரொக்ளமேஷன், அதை எப்படியும் சொல்றாங்க கவுன்சில் ஆக்ட்னு சொல்லிட்டு.
இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம இதுக்கு சம்மந்தமா இருக்கு. என்னது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் கேம் டு எண்ட் இன் 1858. திஸ் கேன் பி யூஸ்ட் பண்ண எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. மற்ற டாபிக்ல நீங்க படிக்கிறத வச்சு யூ கேன் ஈஸிலி பின்னு சொல்லி மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுவும் நம்ம டாபிக் ரிலேட்டடாக, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் எப்போ கொண்டு வராங்க, 1858. ஏன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அதெல்லாம் இது பண்ணிட்டா 1858 கொண்டு வருவாங்க. ஸோ ஏ ஆன்சர் இல்லை, ஏ இஸ் நாட் ஏ இன்கரெக்ட் பேர், எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் ஆகும். இது 1857 ரோட்டை பற்றி தான். பட் 1857 ஃபெயில்டு எதுக்குன்னு அப்படின்னு சொன்னதுக்கு சில ரீசன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் தேர் இஸ் நோ கோஆர்டினேஷன் பிட்வீன் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ், இதுதான் கரெக்டு. சரியா, இதுதான் டிஎன்பிசி ஆன்சர் கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த மே 1857 அதில் எங்கே மீரூட், சரியா, வேற மார்ச் பரக்பூர். நெக்ஸ்ட் 1857 ரிவோல்ட் இன் சென்ட்ரல் இந்தியா, ராணி லக்ஷ்மி பாய். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இட்ஸ் அ செகண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் கொல்கத்தா இல்லையா, இந்த 1857 அது எந்த மாடலில் இருந்தது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன். லண்டன் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் பாருங்க, பகதூர் ஷா வாஸ் ப்ரொக்ளைம்ட் ஆஸ் பாட்ஷா பை பிரிட்டிஷ். நமக்கு தெரியும் 10th May அன்னைக்கு தான் மீரூட்ல கலவரம் உருவாகுது. ஸோ அவங்க அங்கிருந்து மார்ச் பண்ணி நடந்து போய் டெல்லியை அடையிறாங்க. என்னைக்கு அடைவாங்க, மறுநாள் ஆகிடுமா, ஸோ 11th May 1857, சரியா. நெக்ஸ்ட் இது நானா சாஹிப் வாஸ் ராப்டர் சன் பேஷ்வா பஜ்ராவ் டூ, நான் அங்கே சொன்னேன், சரியா. இவர் இறந்ததுக்கப்புறம்
இவரோட பென்ஷன், அதனால தான் கோவத்தில் இருக்கிற நானா சாஹிப் அந்த புரட்சி முடித்த உடனே இவரும் ரோடில் கலந்துப்பார். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி, டிஎன்பிஎஸ்சி விச் ஃபுட் ஐட்டம் வாஸ் அசோசியேட்டட் இன் 1857 ரிவோல்ட். 1857 ரிவோல்ட்டானே நான் தீர்லராக சொல்லிட்டேன், இட் ஹேப்பன்ட் இன் நார்தர்ன் இந்தியா. சரியா? அதுவும் இல்லாமல் இந்த போர்னாலே அவங்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். பூரி சுட முடியுமா? அவ்வளோ எண்ணெய் பாசிபிள் இல்லை. பரோட்டா பாசிபிளே இல்லை. அதோட ப்ராசஸே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். தோசாவும் வாய்ப்பு இல்லை. சப்பாத்தி தான். சரியா? சப்பாத்தி தான் ரெடிமேட்லி தே கேன் மேக். எங்கே வேணாலும் ஒரு மாவு இருந்ததுன்னா அது போட்டு இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பீகார்ல யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கன்வர்சி நெக்ஸ்ட். இது கொஞ்சம் ட்ரிக்கி க்வெஸ்சன் தான். நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஜனவரி 1857. சரியா? இந்த கொஸ்டின்ல மேக்னா கட்டா, அந்த குயின் ப்ரொக்ளமேஷன் யாரு அந்த மேக்னா கட்டா அப்படின்னு சொன்னது சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட், த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 புக் வாஸ் பி.டி. சவர்கர். நெக்ஸ்ட், நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எது நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் புட் நாட் இன் டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நாட்டா? நோ, இட் புட் இன் டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரூ
Which of the following territories was not affected by the revolt? சித்தூர். இதை நான் அங்கே மேப்பில் நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். ஜான்சியின் லக்னோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் ஜெகதீஷ்பூர் சித்தூர்க்குள்ளே தான் ப்ராப்ளம். ஜெகதீஷ்பூர் இந்த மேப்பில் நான் காமிச்சிருக்கேன். இது ரீசன் வச்சு கேட்டிருக்காங்க. எஸ் 1857 ரிவோல்ட் வாஸ் ஏ ஃபெயிலியர். எஸ் இட்ஸ் ஏ ஃபெயிலியர். எஜுகேட்டட் இண்டியன்ஸ் டிட் நாட் சப்போர்ட் த ரிவோல்ட். எஸ் இட்ஸ் ஆல்சோ ஏ ரீசன் ஃபார் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்ல யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். நானா சாஹிப் கான்பூர், பேகம் மஸ்ரத் மால் லக்னோ, இவர் சிங் வந்து பீகார், மங்கள் பாண்டே பரக்பூர். நெக்ஸ்ட் நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன், யார் பிட்ரேட் பை எ ஃப்ரெண்ட் டூப் தான் அவரோட ஃப்ரெண்டு மான்சிங் ஏமாத்திருவார். மான்சிங் நெக்ஸ்ட்டு நான் இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் இந்த இடத்துல சொன்னேன், நான் அனக்சேஷன் ஆஃப் என்னென்னலாம் அனக்ஸ் பண்ணாங்க, ஜான்சி, நாக்பூர், பர்மா, அசாம், கூக், பஞ்சாப், சாம்பல்புரி நான் சொன்னேன். அதான் இங்கே கொஸ்டினாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் குவஸ்டின், குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் 1858ல் இது டு டிஸ்க்ளைம் எனி இன்டென்ஷன் டு அனெக்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ். எஸ் டு பிளேஸ் த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த பிரிட்டிஷ் கிரவுன். எஸ் கிரவுன். டு ரெகுலேட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இல்லை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மூடிட்டாங்க, அது ஒன்றே போதும், த்ரீ வராது. ஸோ ஒன் அண்ட் டூ இஸ் கரெக்ட். Who announced the proclamation of Queen Victoria at Allahabad in 1858? Lord Canning. அப்புறம் தான் கவர்னர் ஜெனரல். The educated middle class remained neutral during the revolt of 1857.
சரிங்க, 1857 ரிவல்ட் கிளாஸ் முடிச்சாச்சு. இது நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்த வீடியோ இட்ஸ் எனப் ஃபார் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம் கண்டக்டட் யூபிஎஸ்சி, இன்க்ளூட்ஸ் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, எதாக இருந்தாலும் இந்த வீடியோ போதும், உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். சரியா, இந்த வீடியோவை தாண்டி எந்த க்வெஸ்சனும் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.